Hello viewers, this is Suresh from CarControl Driving Academy training in our car and own car in Chennai at Doorstep. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா டைட்டிலும் பார்த்துருப்பீங்க, லொக்கேஷனும் பார்த்துருப்பீங்க, மலைப்பகுதிகளில் எப்படி ஏறணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் வந்து கண்ட்ரோல்ஸ் எவ்வளோ அழகாக யூஸ் பண்ணணும், பிகினர் ஃபாலோ பண்ண வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன, அட்வான்ஸ்டுக்குமே வந்து டிஃபென்சிவாக எப்படி ஓட்டணும் அப்படின்ற டிப்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்கோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி மூவ் ஆகுது, ஃப்ளாட் ரோட்ல எங்க மூவ் பண்ணதுக்கு ரெடி ஆகுது கிளட்ச் விடும்போது, அதாங்க பைட்டிங் பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இங்க வைக்கிறங்க 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் ரெஃபரன்ஸா வைக்கிறேன். இந்த இடத்துல இருந்து கொஞ்சோண்டு இங்க விடும்போது இன்ஜின் வந்து பைட் ஆகி ஆரம்பிக்குது வீல்ஸ் மூவ் பண்ண வைக்கிறதுக்குனா, அதான் ஃப்ளாட் ரோட்ல பைட்டிங் பாயிண்ட். இந்த பைட்டிங் பாயிண்ட் என்ன ஆகுதுன்னா, ஸ்லோப்புக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் லைட்டா இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி விட்டுட்டே வந்தீங்கன்னா ஸ்லோப்புக்கு ஏத்த மாதிரி வண்டியோட பைட்டிங் பாயிண்ட் ஏத்த மாதிரி டிஃபர் ஆகி அது பேலன்சிங் கொடுத்து மூவிங்க்கு உங்க வண்டியை வந்து தள்ளுறதுக்கு ரெடி ஆகும். இது நீங்க ஃபுல்லா அப்படி விட்டீங்கன்னா ஃபுல் மூவ்மெண்ட் இருக்கும் வண்டிக்கு, கிரீப்பிங் ஆகும். இது நீங்க ஃபுல்லா கிளட்ச் க்ளோஸ் பண்ணி லைட்டா பைட் பாயிண்ட் வந்து நார்மல் ரோட்ஸ்ல இதுவும் ஸ்லோப்புக்கு ஏத்த மாதிரி நீங்க ஐடென்டிஃபை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணி அதுல இருந்து நீங்க வந்து வண்டியை மூவ் பண்ணிக்கணும். ஸோ வியூஸ், நீங்கள் அடிப்படையாக பார்க்க வேண்டிய விஷயம் ஸ்லோப்பில் வந்து இதை பார்த்துக்கினா உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அந்த மலையில் ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரோட் கண்டிஷன் ஸ்லோப்பில் வச்சிருக்கோம். இப்போ வந்து நான் கிளச்சு விட்டுட்டு என்ன பண்ணுறோம், பிரேக்லேருந்து கால் எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா வண்டி நிற்கிது. இப்போ நான் பிரேக்லேருந்து கால் எடுத்து கிளச்சு க்ளோஸ் பண்ணால் சல்லுன்னு பின்னாடி போயிட்டு பாருங்க, எல்லோரும் பேனிக் ஆகும். என்ன பண்ணுங்க, கிளச் ஒரு பைட் பாயிண்ட், அதாவது கொஞ்சம் நார்மல் சர்ஃபேஸ் விட இன்னும் எக்ஸ்ட்ராவாக விட்ட மாதிரி பிரேக் விட்டிங்கன்னா லைட்டாக மூவ்மெண்ட் கொடுக்குறீங்களே, இங்கே ஆக்சலரேஷன் டச் பண்ண மாதிரி நீங்கள் மலை பிரதேசத்துலையும் இல்லை ஸ்லோப்பில் ஏற்றுறது வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ கிளச் க்ளோஸ் பண்ணிங்கன்னா பாருங்க வண்டியோட மூவ்மெண்ட் சல்லுட போதுங்க பின்னாடி, எனக்கே பயமாக இருக்குது பின்னாடி யாராக இருக்காங்களா. ஓகே, ஹாஃப் கிளச்சில் வச்சுட்டு பைட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி லைட்டாக ஆக்சலரேஷன் கொடுத்த மாதிரி இருந்தால் எப்படி போகுது, கிளச் க்ளோஸ் பண்ணால் இப்படியே பின்னாடி ரோல் பேக் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது பாருங்க, சரியான ஸ்லோப்பில் இருக்குங்க, மேபி அதனால் செம்ம ஃபாஸ்ட்டாக பின்னாடி போச்சு. இப்படி ஆக்சலரேஷன் கொடுத்த மாதிரி கிளச் ஹாஃபில் வச்சுட்டு நீங்கள் விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஸ்லோப் அழகாகிடும். இதே எடுத்துகிட்டு போய் மலை பிரதேசத்தில் அப்ளை பண்ண வேண்டியதுதான். ஸோ இப்போ பாருங்கள் வியூவர்ஸ், இன்ஜினோட தன்மை வந்து ரொம்ப தேவைப்படும், அதனால் ஒரு தேர்ட் கியர் வச்சுருக்கேன். இந்த ஏற்றத்துக்கு தேர்ட் கியரை நல்லா ஆக்சலரேஷன் அழுத்தி கொடுத்துருக்கேன். இது நார்மல் ஃப்ளாட் ரோட் வந்து செம்ம பவர்ஃபுல்லாக போயிடும். இப்போ ஒரு வளைவு வருது, நல்லா ரைட்டில் இங்கே வரைக்கும் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு இந்த என்ன டேர்னிங் ரேடியஸ் கொடுத்துருக்கோம் அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க, இங்கேயே ஏறாதீங்க. இந்த மாதிரி வளைஞ்சு ஏன்னா ஏறி கட் பண்ணி அப்போ தான் வந்து நீங்கள் எதிர்பாராத டைமில் ஒரு பஸ்ஸோ இந்த மாதிரி கார் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து கரெக்டாக கட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு பஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம் அது. நீங்கள் அப்படியே போனீங்கன்னா பஸ்ஸை இடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, நீங்கள் ஏறி கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி வைடாக அனலைஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆக்சலரேஷன் கொடுத்துட்டு ஸ்டீரிங் ஜட்ஜ்மெண்ட் வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணிவிட்டு டேர்னிங் ரேடியஸ் உங்களுடைய வண்டி எங்கே திரும்புதுன்ற மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணி பொறுமையாக ஏறிக்கோங்க. பாருங்கள் பஸ்ஸும் காரும் எங்கே மீட் பண்ண போகுது, மீட் பண்ணுற இடத்துல இங்கே பாருங்கள் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, இருந்தாலும் ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட் பண்ணி நான் வந்து கொஞ்சம் எக்ஸிட் பண்ணி வச்சுக்கேன். இப்போ இன்னொரு வளைவு வருது, இதை பாருங்கள், பயங்கரமான ஹேர்பின் போயிடுங்க, உடனே திரும்பிடுது பாருங்கள். உடனே திரும்புகிற பட்சத்தில் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் கியர் போட்டு வச்சுருக்கேன், நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக திருப்பிக்கணும். ஸ்டேரிங் ஃபுல்லாக திருப்பிட்டு பாருங்கள், ஃபுல்லாக டேர்னிங் இன்னொரு கார் வந்தாலும் போகாத மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து ஆக்சலரேஷன் நல்லா பண்ணுறேன், எவ்வளோ பண்ணாலும் வந்து 3000 ஆர்பிஎம்ல ஏற்றினாலுமே வந்து என்னோடய புல்லிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப ஹை ஸ்பீடு போகாது. ஸோ மலைப்பிரதேசத்தில் நம்ம நல்லா ஆக்சலரேஷன் கொடுக்க ஏறிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி கம்மி கியர் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். இன்னொரு ஒரு டேர்னிங் வருது, பயங்கரமான டர்னிங்ஸாக இருக்குது, ஹேர்பின் பெண்டு தாங்க ஃபுல்லாக. நல்லா நான் சொல்கிற பாருங்கள், நான் சொல்கிறது தான் ஃபாலோ பண்ணுறேன் பாருங்கள், நல்லா ஓரமாக போய் என்னோடய டர்னிங் ரேடியஸ் எவ்வளோ இருக்கோ அது ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நம்ம காலியாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு உடனே திருப்பிடாதீங்க. திருப்பிட்டிங்கன்னா திடீர்னு உங்களை அறியாமல் ஒரு பஸ்ஸோ ஒரு வெஹிக்கிளோ வரும்போது நீங்கள் வந்து அப்போ தயாராக இருக்க மாட்டீங்க, டிஃபென்சிவாக இருக்க மாட்டோம். நல்லா ஆக்சலரேஷன் பண்ணி டர்னிங் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களால் வளைவுகள் ஏற முடியும். இதில் என்ன விஷயம்னா 1 பீப் 2 பீப்ஸ் ஹாரன்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய எவ்வளோ தூரத்துக்கு பார்க்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு தொலைநோக்கு பார்வை வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய சீனிக் வியூ செம்மையாக இருக்குது, ரைட் சைடில் பர்ஃபெக்டாக இருக்குது. அதை பார்த்தோன்னா இந்த வளைவு விட்டுருவேன், அப்புறமா கஷ்டமாயிடும். பாருங்கள் எவ்வளோ ஏற்றத்தில் ஏறுது பாருங்கள், செகண்ட் கியர் போட்டு ஆக்சலரேஷன் கொடுத்துட்ருக்கேங்க, வண்டி முக்குது கொஞ்சம். எஸ், இப்போ தாங்க ஓரளவுக்கு ஏறுது, நைஸ்.
அவ்வளோ அளவுக்கு பவர் வேணுங்க. ஏன்னா நம்மளை புல் பண்ணுது டவுன், கிராவிட்டி வந்து வண்டி வெயிட் அதிகன்றதுனால புல் பண்ணுது. புல் பண்ணுற ப்ராசஸில் நம்ம மேலே நோக்கி ஏறணும் போது பவர் அதிகமாக தேவைப்படும். அதனால தான் ஆக்சலரேஷன் கொடுத்த மாதிரி கிளச் விட்டிங்கன்னா ரொம்பவும் குட்டுறக்கூடாது. அது ரெண்டுத்துக்கும் நடுவில் வெளிசான கோடு இருக்க மாதிரி அழகாக யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகான வளைவுகள். ஓ இப்படி தாங்க ஓட்டணும், வளைவுகளில் அழகான ஸ்பீட். அது பாருங்கள் எப்படி வராரு, செம்ம ஃபாஸ்ட்டாக. அந்த மாதிரிலாம் வந்துடாதீங்க. இப்போ பாருங்கள் அவர் பிளைண்ட் ஸ்பாட்டில் வந்தார் இல்லை, நான் கொஞ்சம் அப்படி ஏறி கட் பண்ணுறேன் அப்படின்னு கட் பண்ணியிருந்தா என்ன இருக்கும், லேன் டிசிப்ளின் ஃபாலோ பண்ணாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அவரால் பிரேக் அடிக்க முடியாது, அந்த வளைவில் பைக் பிரேக் அடிச்சு தான் விடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே இன்னொரு வளைவு வளைவாக போயிட்டுருக்கு, பார்ப்போம். இங்கே ஒரு பாருங்கள் டிராக்டர் போய் வளைவில் நிப்பாட்டி வச்சிருக்காரு, பாருங்கள் லூஸ் மாதிரி டிராக்டர் வளைவில் போய் நிப்பாட்டி வச்சிருக்காரு பாருங்கள். ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம், எதுக்காக நிப்பாட்டினாருன்னு எனக்கு தெரியல. இப்போ நம்ம வந்து டிஃபென்சிவாக இருக்கோம், நல்லா பொறுமையாக போகிறோம் அப்படின்னா, இதில் ஒரு 100 வண்டி வந்துச்சுன்னா ஒரு வண்டியில் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நினைப்பு இருக்குமா இருக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இருக்கும்ல. எதுக்கு இந்த மாதிரி வளைவில் போய்ட்டுலாம் வண்டி நிப்பாட்றாங்க, செமையாக இருக்குது சீனிக்கு விடுங்க. அவ்வளோதான் அவ்வளோதான், அழகாக நீங்கள் பாட்டுக்கு டர்னிங் ஜட்ஜ்மெண்ட்ஸும் வண்டி எவ்வளோ ஆக்சிடென்ட் கொடுக்குறோம், கூட வர வண்டி எங்கே இருக்குது பிளைண்ட் ஸ்பாட்டில் நான் ரெடியாக இருக்கேன், ப்ளஸ் டேர்னிங் ஜட்ஜ்மெண்ட் எனக்கு நல்லா தெரியும், என்னோடய கிளச் கண்ட்ரோல் நல்லா புரியுது அப்படின்னு நீங்கள் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணிட்டு சீனிக் பியூட்டியை கொஞ்சம் லைட்டாக என்ஜாய் பண்ணிட்டு ட்ரைவிங்கில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி போனீங்கன்னா மலைப்பிரதேசத்தில் பிகினர்ஸ் நல்லா ஓட்டலாம். அட்வான்ஸ் பீப்புளும் நான் சொல்கிறேன், அந்த டிஃபென்சிவ் டெக்னிக்ஸ்லாம் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா கரெக்டாக ஓட்டலாங்க மலைப்பதிவில். ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும் எப்படி ஹில் ஸ்டேஷனில் ஏறணும் இறங்கணும்னு. நெவர் ஓவர் டேக் அட் த கார்னர்ஸ். கார்னர்ஸில் நடக்கிற ஆக்சிடென்ட் மட்டும் ஹில் ஸ்டேஷனில் கொஞ்சம் நிறையவே இருக்குது. ரொம்ப எமர்ஜென்சி டைம்லலாம் வந்து அசிஸ்டன்ஸும் கிடைக்காது. ஸோ அதை வந்து டிஃபென்சிவாக மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ளஸ் நீங்கள் ஏறுற வண்டியாக இருந்தால் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், இறங்குற வண்டி ஏறுற வண்டிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து தான் நீங்கள் இறங்கணுமே. ஏன்னா இறங்குறது ரொம்ப ஈஸி ப்ராசஸ், ஏறுறது தான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறும் வண்டிங்க எல்லாமே லோடு அதிகன்றதுனால. ஸோ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா நாங்கள் ட்ரைவிங் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ரிசர்ச் பண்ணி டிஃபென்சிவ் டிசிப்ளின் அண்ட் ரோட் ரேஜ் ஃப்ரீயாக ஆக்கிற மாதிரி ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டுகிட்டே இருப்போம். திஸ் இஸ் சுரேஷ் ஃப்ரம் கார் கண்ட்ரோல் ட்ரைவிங் அகாடமி, ட்ரைனிங் இன் அவர் கார் அண்ட் ஓன் கார் இன் சென்னை அட் டோர்ஸ்டெப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.